திருச்சி கே நகர் அருகே ஓலையூரில் ஸ்டாலின் புஷ்பராஜ் என்ற ரஜினி ரசிகர் ரஜினியின் பெற்றோர்கள் ராணுஜி ராவ் ராம்பாய் ஆகியோருக்கு தனக்கு சொந்தமான இடத்தில் சொந்த செலவில் மணிமண்டபம் கட்டியுள்ளார். இதனை ரஜினிகாந்தின் சகோதரர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைத்தார். இதனையடுத்து மணிமண்டபத்தை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் ரஜினி ரசிகர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு சிலைகளுக்கு மாலை சூட்டி வணங்கி செல்கின்றனர். இந்நிலையில் மலேசியா நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் செனட்டர் டத்தோ டி மோகன் தனது குடும்பத்தினருடன் இந்த மணிமண்டபத்திற்கு வருகை தந்து ரஜினியின் பெற்றோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இங்கு வருகை புரிந்தமை எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழகம் மட்டுமின்றி மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ரசிகர்கள் உள்ளனர். ரஜினியின் தீவிர ரசிகர் ஸ்டாலின் புஷ்பராஜ் ரஜினியின் மேல் உள்ள உன்னத பாசத்திற்கு எடுத்துக்காட்டா இந்த மணிமண்டபம் அமைந்துள்ளது என்றார். ரஜினி நேரடி அரசியலுக்கு வருவது ரஜினிகாந்தின் தனிப்பட்ட விருப்பம், இது குறித்து நான் கருத்து சொல்வது நல்லதல்ல என்றார். நான் டி மோகன், அதாவது மலேசியாவில் வந்து ராஜ்யசபை செனட்டரில் மெம்பர் பார்லிமெண்ட் இருக்கேன். நான் எங்களோட பூர்வீகம், அதாவது குறிப்பாக எங்கள் குடும்ப வீடு வந்து இந்த திருச்சியில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை கேள்விப்பட்டு சகோதரர் பாலன நமசாயம் வந்து எங்களை எனக்கு சொன்னார், இந்த மாதிரி மணிமண்டபம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அவங்க தாய் தந்தைக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அங்கேருந்து இங்கே சரி அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தணும், அது மரியாதை செலுத்தணும். ஏன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்காருன்னா அவருக்கு அடிப்படை காரணம் வந்து இவங்க இல்லைன்னா அவர் இல்லை. ஸோ அதனால் அவரை வந்து முன்னிட்டு இந்த ஒரு அருமையான ஒரு முகம் சொன்னால், இப்படி ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்படிப்பட்ட அழகான தாய் தந்தை வந்து ஒருத்தர் முகத்தவையை பார்க்க அந்த வாய்ப்பை உருவாக்குன சகோதரர் ஸ்டாலின் புஷ்பராஜ் எனக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சிந்தனையில் செஞ்சான்னு தெரியல. நிறைய பேர் வந்து பார்க்கலாம் ரஜினிகாந்த் அவரை தான் பார்க்குறதுக்கு நினைப்பாங்க, ஆனால் இவர் அவரோட தாயும் அவங்க முகமும் எப்படி இருக்கணுன்றதுக்காக இது ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கியிருக்காரு. அவருக்கு இந்த வகையை நன்றி. அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாம் அந்த இந்த இதுக்கு உருவாக்குனதுக்கு நன்றி. அவங்க குடும்பத்துக்கு நன்றி. சூப்பர் ஸ்டாரும் அதாவது எங்களுக்கு நண்பர், நல்ல நண்பர். அவர் மலேசியாவுக்கு வந்தார்னா கண்டிப்பாக நாங்கள் அவரை பார்க்காம இருக்க மாட்டோம், அவரை பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நான் சென்னைக்கு போனேன்னா இப்போலாம் ஃப்ரீயாக இருந்தாலும் அவரை பார்க்கக்கூடிய பேசக்கூடியவர். அவர் நல்ல மனிதர். அவரோட தாயோட தந்தையோட மணிமண்டபத்தை வந்து பார்த்து அவங்களுக்கு இன்றைக்கி மாலை செஞ்சது வந்து மரியாதை செஞ்சது வந்து எனக்கு ஒரு கொடுப்பனையாக நடைபெறுது. அதாவது நீங்கள் பாருங்கள், சூப்பர் ஸ்டார் அவருக்கு மட்டும் ரசிகர் இல்லாமல் அவரோட தாய் தந்தைக்கே ரசிகர் கொண்டே ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு. அப்போ அது ஒரு ரசிகர் மன்றம் எவ்வளோ தூரத்துக்கு அவர் மேலே தீவிரமாக இருக்காங்கன்றதை வந்து இது ஒரு உதாரணமாக காட்டலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி செய்யணும்னு இல்லை, எல்லா தலைவருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்காது. அதாவது அவர் என்னத்தை நினச்சி செஞ்சாருன்னு தெரியல, ஆனால் நான் ஒன்று கண்டிப்பாக சொல்லுவேன், இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்தே ஆவார், வந்து அவர் இதை பார்ப்பாருன்னு என்ன நம்பிக்கை. ஏன்னா இது அதாவது எல்லாமே செய்ய மாட்டாங்க. நாங்கள் அதாவது நம்ம பார்க்கலாம், நிறைய பேர்த்துக்கு அரசியல்வாதியில் தலைவர்கள் செய்யலாம், ஆனால் தாய் தந்தைக்கு செய்கிறது ரொம்ப குறைவு. அதுவும் ஒரு ரசிகர் வந்து செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருக்கு இந்த வகையை நன்றியும் வாழ்த்துக்கலாம். இந்த பேட்டியின் போது இந்த மணிமண்டபத்தை நிறுவிய ஸ்டாலின் புஷ்பராஜ், பால நமச்சிவாயம், ரமேஷ், கராத்தி செழியன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.